ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பப்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்டரோமா தான் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பிளான்டரோமாவோட ஃபைனல் எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமல் சென்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜப்பான்லேருந்து கொய் அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவிஸ்லலாம். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷிங்க. நம்ம இந்தியன் ரேட் பார்த்திங்கன்னா 30,000, ரெண்டு ஃபிஷ்ஷோட ரேட் வந்து 30,000 ப்ளஸ். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்னால் நம்ம இந்த கொய் ஃபிஷ்ஷை சொல்லலாம். பிளான்டரமோட பார்ட் ஒன் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த ஏரியாவில். அண்ட் தென் வந்து பார்ட் டூவில் நம்ம அனிமல் சென்டர் பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் போய் பாருங்கள். இங்கே ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு ரெண்டு ஸ்டாக்காக தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 kroner, விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1000 rupees அப்படின்னு சொல்லலாம். இங்கே 1000 rupees கீழே எந்த ஃபிஷ்ஷுமே எங்களால் பார்க்க முடியல. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிளான்டரோமாவில் ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்சதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சொன்னோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபிஷ்ஷுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து டிஸ்பிளேயில் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளான்ஸ் வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி உள்ளே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிஷ் மட்டும் இல்லாமல் சீ டர்ட்டில் கூட செல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குட்டி சீ டர்ட்டிலோட ரேட் வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு 6000 rupees. ஸோ சீ டர்ட்டில் கூட இவங்க பெட்டாக கன்சிடர் பண்ணி வீட்டில் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடில் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன டைப் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன சார்ட் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன பிளான்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபிஷ் டேங்க் ஏற்ற மாதிரி.
ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் ஏரியாலேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோட்டார்ஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே லீஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபிஷ் டேங்கோட ரேட் வந்து நம்ம ஊர் காசுக்கு 7000 ரூபா. ஸோ அதுலேருந்து நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிஷ் மட்டும் இல்லை, இந்த செக்ஷனில் ரெப்டைல்ஸ் கூட செல் பண்ணுறாங்க. ரெப்டைல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே செல் பண்ணுறாங்க. இந்த செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பிகாஸ் ரொம்ப சவுண்ட் இங்கே அந்த இன்செக்ட்ஸ் கத்துற சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்குள்ளே போகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட்டு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இதுக்குள்ளே போயிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு லீஃப் இன்செக்ட், அதை வந்துட்டு ஆஸ்திரேலியன் வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ரெண்டு வந்துட்டு 1000 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு. இப்போ ஒரு ஸ்னேக்கை பார்த்துட்ருப்பீங்க, பட் அது ஒரிஜினல் ஸ்னேக் கிடையாது. ஸோ அது வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி உள்ள செட் பண்ணி வச்சுருக்காங்க. இனிஷியலாக பார்த்தோன்னே நானே பயந்துட்டேன், பட்டு அது ரியல் கிடையாது. ஸோ அதுவும் வந்து டேங்க்குள்ளே வைக்கிற ஒரு டிஸ்பிளே ஐட்டம் தான். இங்கே ரெப்டைல்ஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வச்சுருக்கிற ரெப்டைல் வந்துட்டு டார்டாய்ஸ் தான். ஸோ டார்டாய்ஸ் தான் இங்கே வச்சுருக்கிற ஒரே ரெப்டைல். பட் இதோட காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக் கேட்லாம் வச்சுருந்தோம்னா வீட்டில் எவ்வளோ ஆகுமோ அதுக்கு ஈக்குவலாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெப்டைல்ஸ் செக்ஷன்லேருந்து வெளியில் வர இடத்துல வந்து நம்ம அந்த இன்செக்ட்ஸ்க்கு ரெப்டைல்ஸ்க்கெல்லாம் வந்து டேங்கில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்செக்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம ஊர்லெலாம் இருக்கும்ல இந்த நைட் பூச்சி, அதை வந்து இங்கே விற்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பெட்ஸை தவிர வேறு என்ன இருக்குது இந்த சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு செராமிக் பாட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க டிஸ்பிளேயில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சில இன்க்ரீடியன்ஸ் கூட இங்கே செல் பண்ணுறாங்க. ஸோ பிக்னிக் பேஸ்கெட்ஸில் நம்மளுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. இங்கே ஒரிஜினல் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை தவிர நம்ம வீட்டில் டெக்கரேஷனுக்கு வைக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரிஜினலாக இருந்துச்சு. No, no, no.
இங்கே வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ட்ரைட் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து தூக்கி போடாமல் அதை ப்ரிசர்வ் பண்ணி பொக்கெட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு, வீட்டில் வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரோட எண்டுக்கு வந்துட்டோம், ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பப்பு.